வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம். அதுக்கு வேணுங்கிற பொருள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1 கப் பால், 1 கப் தேங்காய் பூ, 1 கப் நெய், இது கூட 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஸ்வீட் பண்ணலாங்க. எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 கப் சுகருக்கு பதிலாக 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச நெய்யை ஊற்றி கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாங்க. கடலை மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் கழித்து மீதி எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் இதோட சேர்த்துக்கோங்க. நான் பால் சேர்த்துட்டேன், இது கூட தேங்காய் பூ சேர்த்துறேன், இது கூட சர்க்கரையும் சேர்த்திடுறேன். ஸ்வீட்டே பண்ண தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக பண்ணலாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கடலை மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது கூட முந்திரி பொடி சேர்த்திக்கலாம், இல்லைனா பாதாம் பவுடர் கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு அல்வா பதத்தில் வேணும்னா இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன், ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் அல்வா மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீதியை நம்ம கேக்கப் பண்ணலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, டக்குன்னு ஆயிரும் வேலை. யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது இதில் ஏலக்காய் வேணும்னா போடலாங்க, இல்லைனா இதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்கில் போட்டதுனால நல்லா ஒட்டாமல் ரொம்ப நல்லா வருதுங்க. பாருங்கள் அழகாக இந்த மாதிரி நுரைச்சி வருது. மைசூர் பாகு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி நுரைச்சி வர ஆரம்பித்து 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து நான் இப்போ பேனில் கொட்டிக்கிறேன். இப்போ நான் எடுக்கிற பதத்தில் சாஃப்ட் கேக்ஸ் தான் வருங்க. இன்னும் ஹார்ட் கேக்ஸாக வேணும்னா இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா கிளறிட்டு அப்புறம் எடுத்து கொட்டுவேன். 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறினவுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நான் அல்வா பதத்தில் எடுத்திருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, நல்லா சூயியாக இருக்கும். உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ, இந்த மாதிரி அல்வா பதம்னாலும் சரி, இந்த மாதிரி கேக்னாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கடலை மாவில் எல்லா நெய்யை விட்டு கலக்கணுங்க. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் நெய்யை கடலை மாவில் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு அதை அடுப்பில் இருந்து இறக்கிக்கோங்க. இது கூட மீதி இருக்க சாமானம் எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அடுப்பு மேலே வச்சு கிளறுங்க. இந்த மெத்தட்லேயும் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் இது மாதிரியும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.